வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகேஷ் கிச்சன் கார்டன். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரோஜா செடிகளில் குளிர்காலங்களில் தாக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சி வகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் எப்படி வந்து பாதிப்பு ஏற்பட்டது, எப்படி நான் வந்து மூணு வகைகளை வந்து தடுத்தேன்தான் இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்க முதல் தடவையே நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வருவதற்கு உதவியா இருக்குங்க. சரிங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரோஜா செடிகளில் பெரும்பாலான தாக்கக்கூடிய பூச்சி வகை பார்த்தோம்னா ட்ரிப்ஸ், அசுவினி பூச்சி. ஆனால் இது பாருங்க, குளிர்காலங்களில் அதிகமாக வந்து இந்த பூச்சி வந்து ரோஜா செடி தாக்கும். இந்த பூச்சியை ஆங்கிலத்தில் வந்து ரோஸ் ஸ்லக் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் ஃப்ளைவுடைய லார்வா. இதெல்லாம் இந்த சின்ன பட்டாம்பூச்சிகளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக்கும் இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம செடியில் வந்திருக்கிற இந்த கம்பளி பூச்சி வந்து பார்க்கறதுக்கு சாஃப்ட் ஃப்ளை மாதிரி இல்லை. இது வந்து ஒரு நார்மல் கம்பளி பூச்சி மாதிரி தான் எனக்கு தெரியுது. சாஃப்ட் ஃப்ளை பார்க்கறதுக்கு பச்சை கடலில் செடிகளுடைய இலையில் ஓரமாக சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு கேட்டர்பில்லர் தான். இதுவும் ஒரு லார்வா வகை சேர்ந்துருந்தாங்க. இது பாருங்கள் எந்த அளவுக்கு இது செடியை டேமேஜ் பண்ணி. இந்த பூச்சியை வந்து நம்ம எப்படி தடுக்கலான் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதல்ல மூணு வகை. முதல்ல வந்து இந்த பூச்சியை பார்த்தோடனே நீங்கள் அதை ஒரே ஒரு இலைகளில் அடுத்தாச்சுன்னா எடுத்து போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி பரவிட்டு இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து எடுத்து விட்டுடணும். எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து கில் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு சோப் வாட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர், அதுக்கடுத்தது எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு சோப் லிக்விடு, இந்த டிஷ்வாஷர் எது வேணால் போட்டுருக்கலாம். நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த பூச்சியை கட் பண்ணி இதில் போட்டுட்டிங்கன்னா உடனடியாக வந்து இந்த பூச்சி இறந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மாடி தோட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பூச்சி தாக்குதல் அதிகம். இன்னாந்தாலும் கம்மியாக இருக்குது உங்கள் ரோஜா செடியில். இப்போ தான் பாதிப்பு இருக்குன்னா அந்த பகுதியை மட்டும் எடுத்து இந்த சோப்பு கரைசலில் நம்ம அதை போட்டு வச்சுருந்தோம். இப்போ பண்ணதுனால அந்த பூச்சி இறந்துடும், நெக்ஸ்ட்டு பரவாது, அவ்வளோதான். இந்த மெத்தட் தான் ஃபஸ்ட்டு மெத்தட். இது கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது மெத்தட் அப்படின்னா பார்த்தோம்னா, நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வேப்பெண்ணெய் கரைசல் தான். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி தெளிவாக பயன்படுத்தணும் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சேம் மெத்தட் தான் இந்த பூச்சியை நம்ம எடுக்க முடியும். அது வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா வேப்பெண்ணெய் கரைசல். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி பயன்படுத்தணும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, இல்லை ஐகார்டில் தரேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ரோஜா செடியை ஸ்ப்ரே பண்ண போடுறேன். இந்த பூச்சி தாக்குறதுனால இந்த ரோஜா செடி வந்து அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸே கம்மியாயிருச்சு. ஏன்னா இது எல்லாமே அது சாப்பிட்டுட்டு இருக்கு. பரவிட்டு இருக்கு என்னுடைய காஷ்மீர் ரோஸ்லையும். இந்த ரோஜா பாருங்கள், அப்படியே இதை பரவி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த பூச்சி வந்து இலைகள் அடிப்பகுதியில் இருக்கும், மேல் பகுதியில் இருக்கும், ரெண்டு பக்கமும் சேர்ந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். மேலே பார்த்து அடிக்கக்கூடாது, அடியிலேயே நம்ம செக் பண்ணிட்டு அடிக்கணும் இந்த பூச்சி இருக்கிறது. ஏன்னா முட்டைகள் இருந்தால் கூட வந்து சீக்கிரமாக போயிடும். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும. ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணணும் ரோஸ் பிளான்ட்டில். இந்த பூச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் தரணும்னா, வேப்பெண்ணெயில பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்கள் மிகவும் நல்லது. அப்போதான் இந்த பூச்சியும் நம்ம கண்ணுக்கும் தெரியும், அதே சமயம் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ண முடியும். இந்த அஸ்வினி பூச்சி முக்கியமாக, இந்த ட்ரிப்ஸ் பூச்சிக்கெலாம் நம்ம இரவு நேரங்களில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட போதும். ஆனால் இந்த பூச்சி பொறுத்த வரைக்கும் மாலை நேரங்கள் மிகவும் நல்லது. நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போதான் அந்த பாதிப்பு வந்து கம்மியாகும். முட்டைகள் இருந்தாலும் அது வந்து ஈஸியாக வந்து இறந்துடும். மூன்றாவது மெத்தட் அப்படி நம்ம பார்த்து என்னென்னா, இந்த ரெண்டு மெத்தடும் வந்து நம்ம என்ன இந்த பூச்சியை வந்து எப்படி கில் பண்ணுறது தான் பார்க்குறோம். மூன்றாவது மெத்தட் என்னென்னா, பூச்சி தாக்குதல் வராமல் தடுக்கிற மெத்தட் அது. நீங்கள் தண்ணி விடும்போது இந்த மாதிரி இலைகளை வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், டாட் டாட்டாக இருக்கும், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள். என்னுடைய செடியில் எப்படி பரவுச்சுன்னா,
மழை பெஞ்சிட்டு பிறகு ரெண்டு நாள் மாடி தோட்டத்துக்கு போதும், ஏன்னா என் செடியில ஈரம் வந்துடுது. அப்ப நான் கவனிக்காத விட்டுடுதா, இந்த அளவுக்கு என் செடியில எல்லாம் பரவிடுச்சு. ரெண்டு நாள் போதும், அது அவ்வளோ ஸ்பீடாவது அது குரோத் ஆகும். ஆல்ரெடி அது எக்கு இருந்திருக்கு, அது கவனிக்காத நான் விட்டுட்டேன். மொத்தமா அது பரவிடுச்சு. நல்லா அது ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது வேப்பெண்ணெய் கரைசலுக்கு அது வந்து வரவே வராது. நீங்க நார்மலா தண்ணி ஸ்ப்ரே பண்ணா கூட அந்த ஃபோர்ஸ் ஸ்ப்ரேலயே அந்த எக்லாம் இறந்துடும். அப்படி எக் பார்த்தீங்கன்னா தனியாக அதை வந்து இந்த டிஷ்வாஷரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.